சிவகங்கை சீமைக்கு சொந்தமான திருபுவனம் கோட்டையை வந்து தகர்த்து எரிந்தான் மருதநாயகம் என்கிறது. அங்க என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணின் மடியில வந்து நம்ம முத்து விடுகிறார் படுத்து கொஞ்சி கொண்டிருக்கிறார். வெள்ளை மருது கருப்பு மருது அப்படின்னு வேலுநாச்சியார்ட்ட அறிமுகப்படுத்துறாங்க. கண்ணை தொடச்சாங்க, அந்த சீட்டை தூக்கி போட்டாங்க, நேர வெற்றிவேல் இருக்கிற ரூமுக்குள்ள போனாங்க. கையில கத்தி எடுத்து கர கர கரகரன்னு கழுத்து அறுத்துட்டாங்க. வீரமங்கை வேலுநாச்சியார், விவேகமங்கை வேலுநாச்சியார், வெற்றிமங்கை வேலுநாச்சியார், முழுக்க முழுக்க துரோகத்தின் அடிப்படையிலேயே வந்து தமிழருடைய வரலாறு முடிந்திருக்கிறது. தூவர்ப்புசீனி சேனல் எங்களுக்கு வணக்கம். நான் உங்க கோபாலகிருஷ்ணன். ஒரு முக்கியமான வரலாற்று பாதையில நம்ம எல்லாரும் பயணிச்சுட்டு இருந்தோம், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம். அதோட இறுதியில, முதல் பகுதியோட இறுதியில சில கேள்விகள். உண்மையாகவே சிவகங்கை சீமை வந்து ஆங்கிலேயனுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்ததா, இல்லைன்னா ஆங்கிலேயனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எதிரிகளை குழப்பி விட்டதாங்கிறதா அந்த கேள்வி. நிஜமாகவே சிவகங்கை சீமை ஆங்கிலேயனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி நடிச்சு எதிரிகளை குழப்பி விட்டது அப்படிங்கிறதா உண்மை. வாங்க மீண்டும் பயணிக்கலாம். 1762 பார்த்தீங்கன்னா, சிவகங்கை சீமை அரண்மனையில ஒரு ஆங்கிலேய கவர்னர் வந்து காலுக்கு மேல கால் போட்டு வந்திருக்காரு. அவர் வந்து எகத்தாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது, எல்லாரும் மோசடிக்க வழியாக தான் இருந்தது. மன்னர், முத்துவிடுகநாதர், வெற்றிவேல், சிலம்பு வாத்தியார் எல்லாரும் வந்து அப்படியே வராங்க. வேலுநாச்சியார் வராங்க. வேலுநாச்சியார் கூட தனியாக அறைக்குள்ளே போய்ட்றாங்க. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை ஊரில் இல்லை. இந்த இடத்துல இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியாமல் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது ஒரு மொழிபெயர்ப்பாளரோட கூடியே வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, ஏன் வந்து சிவகங்கை சீமை வந்து வரி கட்டவே இல்லை, இதனால வரி கட்டலை அப்படிங்கிறதுக்கு ஒரு முகாந்திரமும் சொல்லலையே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அது என்னன்னு கேட்குறான்னு தெரியாமல் எல்லாரும் முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மொழிபெயர்ப்பாளர் அதை சொல்கிறான். சொன்ன உடனே கடுமையான கோபம் கொண்ட முத்து விடுகநாதர் அவன்கிட்ட பேச முற்படுறாரு. ஆனால் அதை அவனுக்கு புரியல, அவன் இங்கிலீஷ் பேச தெரியலன்னு உடனே ஒரு கவர்னர் வந்து ரொம்ப எகத்தகமாக பார்த்தோடனே அந்த ஒளிஞ்சிருந்த வேலுநாச்சியார் வந்து அவைக்குள்ளே வந்து அவன் முன்னாடி ஒரு ஷோல்டரை தூக்கி ஒரு மாதிரி நடந்து வராங்க. இவனை வந்து புலி வந்து இறையை பார்க்குற மாதிரி. அப்படி வந்தவுடனே அவன் வேலுநாச்சியார் வந்து டக்குன்னு வந்து ஒரு இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாருக்குமே ஒரு வியப்பை கொடுத்தது. 1762 ஒரு பெண் வந்து இவ்வளவு சரளமாக ஆங்கிலம் பேச முடியுமா அப்படின்று, என்னுடைய கணவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று நீ என்னை வந்து ரொம்ப இழிவாக பார்த்தது எனக்கு தெரியும். எங்களை அண்டிப்படைக்கு வந்த நாய் நீதான் எங்களுடைய தாய்மொழியை கற்றிருக்க வேண்டுமே தவிர நாங்கள் உன் மொழியை அறிந்திருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆங்கிலத்திலே பதில் சொன்னோன்னே மொத்த அரண்மனையும் அப்படியே வியந்து போய் பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு மொழி தானே தெரியும், நீ சொன்ன அதே சொல்ற விஷயத்த நான் இன்னும் ஹிந்தியில் சொல்கிறேன் பாருங்க சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாங்க. அப்படியே உருதுல சொல்றாங்க, கன்னடத்துல சொல்றாங்க, தெலுங்குல சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே அது எகத்தாளமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த கவர்னர் வந்து எஞ்சி நிக்க ஆரம்பிச்சிட்டார். இது எங்களுடைய மண், நாங்கள் வீரம் விளைவித்து விளைந்த நாடுதான் இது. எங்கள் மக்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் ஒவ்வொரு செங்கலிலும் இருக்கிறது என்று சொல்லி உனக்கு வரியும் தர முடியாது, எதுவும் தர முடியாது, உயிருக்கு ஆசைப்பட்டா வெளியே ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க வீரநாச்சியார். இனிமே நின்னா தலை உருண்டரும் என்று பயந்து அவன் ஓடியே போயிட்டான். அடுத்த நாள் காலையில தாண்டவராயன் பிள்ளை சிவகங்கைக்கு வந்துடுறாரு. சிவகங்கை வந்தோடனே அவர் இந்த விஷயம் சொல்ல போக அவர் வந்து கவர்னர், போன கவர்னர் வந்து அவமானப்பட்ட கவர்னர் என்ன செய்வானோ ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் வேலுநாச்சியாரோட திறமையை பார்த்து பயங்கரமாக வியந்து போறாரு. ஸோ இந்த அடுத்த ஆங்கிலம் என்ன செய்வார்கள் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மருதநாயகத்து வந்து ஆங்கிலேயருடைய நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட போய், அவர் சிவகங்கை சீமைக்கும் ஓரளவு நண்பர், எனவே அவர்கிட்ட போய் நம்ம வந்து ஆங்கிலேயர்கிட்ட எப்படியாவது பேசி வரி விலக்கு வாங்கிடலான்னு அவருடைய பையனுக்கு பரிசு பொருட்கள் வாங்கிட்டு போறாரு. பரிசு பொருள் வாங்கிட்டு போனோம்னா முதல்ல அவன் மனைவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பரிசு பொருட்கள்லாம் பார்த்தோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சொல்றாங்க, இது மாதிரி புலித்தேவனை வந்து தோக்கடிக்க கூட நாங்கள் படை அனுப்பினோம், அது வந்து எதுக்கு அப்படின்னா ஆங்கிலேயனோட வந்து நம்ம நட்பு பாராட்ட வேண்டாம், ஆனால் வந்து நம்ம சீமையோட நல்லதுக்காக தான் பண்ணோம், அது அவருக்கும் தெரியும், அதனால வந்து எப்படியாவது வரி விலக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டும் பொழுதே மருதநாயகம் அங்கே வந்துடுறான். மருதநாயகம் வந்தவொடனே இது பெண்களிடத்தில் அரசியல் பேசுவது நாகரிகம் இல்லைன்னு தாண்டவராயன் பிள்ளை தலையில் ஒரு புட்டு வைக்கிறான். வச்ச உடனே தாண்டவராயன் பிள்ளை சொல்கிறார், அரசியலில் பேசுகிறதா இருந்தால் என்னோட அரண்மனைக்கு இரவு அங்கே பேசலாம், அது வரைக்கும் நீங்கள் வந்து தங்கிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே விருந்தினர் அறையில் தங்கியிருங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப தங்கியிருக்காரு. இரவு வந்து எப்படியும் கூப்பிடுவாங்க அப்படின்னு காத்திருந்த தாண்டவராயன் பிள்ளைக்கு ஒற்றன் வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஒற்றன் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சிவகங்கை சீமைக்கு சொந்தமான திருபுவனம் கோட்டையை வந்து தகர்த்து எரிந்தான் மருதநாயகம் என்கிற செய்தி. அவர் மண்டையை புலந்துருச்சு. அப்படி நம்மளுக்கு காக்காவுக்கு வச்சுட்டு அவன் அங்கே போய் அதை பண்ணிட்டான், இது வந்து ராஜதந்திரமா சூழ்ச்சியில் நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு ஓடிக்கிட்டே போய் இந்த விஷயம் சிவகங்கை சீமையில் அந்த வேலுநாச்சியார் அவையில் சொல்லப்பட்டது. முத்து ஒடுநாதர் வேலுநாச்சியார் பயங்கரமான சோகத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய நேரமும் கிடையாது. ஸோ இது ஒரு புறம் இருக்கிட்ட இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, 6 மாதம் வந்து இந்த சோகத்திலே அவங்க மூழ்கியிருக்காங்க. ஸோ வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி நேரங்களில் கொல்லக்கூடிய அரண்மனையில் போய் தங்கிடுவாங்க. கொல்லக்கூடி அரண்மனை தங்கியிருந்த பொழுது ஒரு நாள் அதை சிந்திச்சுட்டே நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க மயக்கம் வந்து கீழே விழுந்துறான். கீழே வந்தோம்னா அவங்களோட சீடி பெண்கள்லாம் என்ன என்னன்னு பார்க்கும்பொழுது அவருடைய மருத்துவச்சி வந்து சொல்கிறார், இந்த
இந்த சிவகங்கை சீமையுடைய அழகான வாரிசை வந்து அவர் சுமந்திருக்காருன்னு சொன்னோன்னே மொத்த சிவகங்கையும் விழாக்கோலம் போடுது. செய்தி ராமநாதபுரத்துக்கு போனால் ராமநாதபுரத்துலேருந்து நம்ம மன்னர் வரார், சேதுபதி மன்னர் வந்து அப்படியே உச்சி முகர்ந்து கட்டி அணைக்கிறார் வேலுநாச்சியாரை. குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்துலாம் இருக்கணும்னு அந்த நம்முடைய சேதுபதி மன்னர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். எனவே அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா முத்துக்குடிநாதனுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம காளியார் கோயிலில் நடக்கக்கூடிய கோவில் திருப்பணிகள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக அடிக்கடி அங்கே போயிட்டு வந்திருந்தார். ஸோ அப்படி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் மனசு சலனப்பட்டு வேற ஒரு பொண்ணோட ஒரு தொடர்பு அவருக்கு ஏற்பட்டுருது. ஸோ இப்போ வந்து ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா சேதுபதி மன்னர் ரொம்ப சந்தோஷமாக பேரனுக்கு என்ன பேர் வைக்கலாம், அல்லது பேத்தி பிறந்த என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கார். இப்போ அப்படியே யோசனையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுக்கு வந்து ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு, அதை வந்து வேலுநாச்சியார் சொல்லணும் அப்படின்னு உறங்கிட்டார். அடுத்த நாளுக்கு காலையில் பேர் சொல்ல அவர் வரவே இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் உயிர் வந்து இந்த உடலை விட்டு பிரிஞ்சிடுச்சு. ஸோ சேதுபதி மன்னர் இறந்த உடனே அந்த மன்னர் இல்லாத ஊர் அப்படின்னு பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட அத்தை மகன் முத்துராமலிங்க சேதுபதிக்கு முடிச்சுட்டி வைக்கிறார் வேலுநாச்சியார். ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்க வேலுநாச்சியாருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறார். இந்த பெண் பிள்ளைக்கு வெள்ளச்சி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ வெள்ளச்சின்னு பேரை வச்சு அங்கே தான் இருக்காங்க. ஸோ கொல்லக்கூடிய அரண்மனைக்கு இப்போ திருப்பியும் வேலுநாச்சியார் போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதம் கழிச்சு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்மளுடைய முத்துவிடுதான் சொல்லிட்டேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டின் பகுதி ஓரமாக ஒரு குதிரை நிற்கிறது. அந்த குதிரை யார் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலுநாச்சியார் முத்துவிடுகிறத கண்டுபிடிச்சிட்டார். உடனே பல்லக்கன் நிப்பாட்டுன்னு சொல்லி அங்கே போய் பார்க்கறதுக்காக போகிறார். அங்கே போய் பார்க்கறதுக்காக போகும்போது பார்த்தா அங்கே அவர் பார்த்த நிகழ்ச்சி வந்து அன்றைக்கிற வாழ்நாளில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இது எல்லா பெண்ணுக்குமே இருக்கக்கூடியது தான். அப்படி பா அங்கே என்ன அப்படின்னா ஒரு பெண்ணின் மடியில் வந்து நம்ம முத்துவிடுகிறார் படுத்து கொஞ்சி கொண்டு இருக்கிறார். அதை தான் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சியில் டக்குன்னு திரும்பினாங்க. அந்த நிகழ்ச்சியை ஜீர்ணிக்க முடியும். அதை வந்து நம்மளுடைய முத்துவிடுகிறார் பார்த்துட்டார். டக்குன்னு அவன் ரெண்டு பேர் அங்கே வந்து எழுந்திரிச்சு வேலுநாச்சியார் விரைந்து சிவகங்கை அரண்மனைக்கு போயிட்டாங்க. குழந்தையை எடுத்துகிட்டே போயிட்டாங்க. ஆனால் இந்த சிவகங்கை வேலுநாச்சியார் இனிமேல் நம்ம சந்திக்க முடியாது. அவர் வெக்கப்பட்டு என்ன பண்ணாருன்னா கிட்டத்தட்ட வேலுநாச்சியார் அரண்மனைக்கு கூட வரல, காளியார் கோயிலே தங்கிட்டார். காளியார் கோயில் பக்கத்தில் இருக்கிற அரண்மனையே தங்கி வரவே இல்லை. இந்த செய்தி வந்து வெற்றிவேல் வாத்தியார் வந்து ஒரு தடவை பார்த்துறாரு. பார்த்த உடனே நம்ம ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் வந்து அரண்மனைக்குள்ளே இருக்கிற ஆலயத்தில் இவங்க வேண்டிட்டு இருக்கும்போது யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் அழுகையை வந்து அடக்கிக்கிட்டு அதான் நம்ம மன்னர் அப்படின்னு சொன்னோடனே நிப்பாட்டே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் இப்பொழுது அரண்மனைக்கு வருகிறாரா இல்லை நான் அங்கே வரட்டோமான்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லி இவர் கோபமாக அனுப்புறாரு. அனுப்புன உடனே அங்கேருந்து மன்னர் வந்து கிளம்பி வர்றாரு. இதற்கு நடுவில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண் யாருன்னு தெரிஞ்சு அந்த பெண்ணை அவைக்கு வர வைக்கலாம். ஸோ மன்னர் வர்றார், அந்த பெண்ணும் வராங்க. வந்தவுடனே வேலுநாச்சியார் அந்த பெண்ணிடத்தில் கேட்குறாரு, நீ வந்து என்னோட மன்னருடைய அழகில் வயங்கி உன்னை பறி கொடுத்தியா இல்லைன்னா மன்னர் அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை வீழ்த்தினாரான்னு கேட்குறாரு. அந்த பெண்ணு சொல்கிறாங்க, எனக்கு மன்னருடைய அழக மயங்கி தான் நான் என்னை பறி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னு போதும் நிறுத்து, இரண்டு பேரும் ராஜராஜேஸ்வரி ஆலயத்துக்கு வாங்க, அங்கே வந்து தாய் முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே மன்னரும் சொல்லிக்கிறார் அவளும் சொல்லிக்கிறார். யாரும் எதிர்பாராத விதமாக வேலுநாச்சியார் தாயினுடைய தாலியை எடுத்து கணவரிடம் கொடுத்து அந்த பெண்ணின் கழுத்தில் கட்டுங்கள் என்று சொல்கிறார். தாண்டவரான் பிள்ளைக்கு பயங்கர அதிர்ச்சி. இரவு போய் கேட்குறாரு இதை பற்றி. கேட்ட உடனே எந்த ஒரு நீங்கள் முடிவெடுக்கிறதாலும் என்னை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப முக்கியம், இதை மாதிரிலாம் வந்து நீங்கள் எடுத்து தவறுன்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அதாவது வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் இவங்க பேசுகிற மாதிரி ஒரு வேலுநாச்சியார் புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதனோட தனிப்பட்ட விஷயம், இதில் உங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராமநாதபுரத்தில் உங்களுடைய தாத்தா 54 மனைவிகள் வைத்து வாழ்ந்தது உண்மைதான், நான் சிவகங்கை சீமைக்கு இது புதுசு, இதை மாதிரிலாம் நீங்கள் பழக்கப்படுத்தக்கூடாது, இது வந்து ரொம்ப தவறுன்னு சொல்லும்போது ஜாதி இடிக்கிற அமைச்சரே என்னை டக்குன்னு கேட்டு உடைச்சிடறாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, அவள் மடியில் உறங்கும் பொழுது மன்னருக்கு ஜாதி தெரியல, அவள் பின்னாடி அலையும் பொழுது மன்னருக்கு ஜாதி தெரியல, அவளுடைய உறவு கொள்ளும் பொழுது மன்னருக்கு ஜாதி தெரியல, தாலி கட்டணும்னு வரும்போது மட்டும் ஜாதி தெரியுதா, இந்த ஆணாதிக்கத்தை உடைக்க வேண்டும், அதனால தான் நான் அவளை திருமணம் செய்து வைத்தேன், இன்று முதல் அவள் கௌரி இல்லை கௌரி நாச்சியார் என்ற பட்டம் கொடுக்கிறார். அமைச்சர் கண்ணில் அப்படியே நீரெல்லாம் தழும்பி நிற்கிறது. கௌரி திருமணம் நடந்த இரவில் முதல் நாள் இரவில் மன இடத்துல ஒரு சத்தியம் பண்ணுறார், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதுக்கு நீங்கள் சம்மதிச்சு அவனும் இல்லைன்னா நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறார். என்னன்னு கேட்டோன்னே, நான் உங்களுக்கு வந்து பிள்ளைகள் இந்த சிவகங்கை வாரிசை நான் சுமக்கவே மாட்டேன் ஒரு நாளும், அது நீங்கள் கட்டுப்படுத்தீங்கன்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி, இல்லை ஆண் பிள்ளை ஆண் வாரிசு வேணும் கேட்டேன்னா, ஏன் ஆண் வாரிசு அக்காவிடம் பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கௌரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். ஸோ முத்துவிடுகநாதர் கௌரி அந்த வேலுநாச்சியார் தாண்டவராயன் பிள்ளை இது அமைப்பு வந்து அப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ சேதுபதியில் மன்னர் வந்து அந்த வேலுநாச்சியாரோட அத்தை இருக்காங்க. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா வெள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமநாதபுரத்து மன்னர் அந்த சீமையை எப்படியே அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஞ்சோர் அப்படிங்கிற ஒரு தளபதியோட தலை உதவியாலையும் ஆற்காடு நவாப் அவனுடைய தலைவரையும் ஒரு படை வந்து ராமநாதபுரத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த செய்தி அறிஞர் சிவகங்கை செய்வதறியாத அப்படியே திகச்சுக்கிட்டே இருக்காங்க.
இறுதியில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் இவங்க ஆங்கிலேயருடைய பார்த்தீங்கன்னா கோட்டையை தகர்த்து அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் சில விஷயங்கள்லாம் தாண்டவராயன் பிள்ளை பண்ணுறாரு. அதாவது ஊர் எல்லையில் வந்து பதவி பிள்ளைகள் அமைக்கிறது, ஊர் எல்லையை சுற்றி வந்து படைகளை நிறுத்துறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வேலுநாச்சியார் உத்தரவு பேரில் தாண்டவராயன் பண்ணி முடிச்சிட்டார். ஸோ சிவகங்கை சீமைக்கு இப்போதைக்கு வந்து சேஃப் தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒற்றன் ஒரு செய்தி வருது. அது என்ன செய்தி அப்படின்னா, சிவகங்கை சீமை எங்கள் பகை இல்லை, வந்து எங்களை நேரில் சந்திக்கவும் அப்படின்ற ஒரு உத்தரவு வாஞ்சி ஒன்று வருது. அமைச்சர் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, சரி ஓகே போய் பார்த்துருவோம் அவங்களை என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அனுப்ப சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து வேலுநாச்சியார் வந்து அந்த அங்கே என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே யூகிச்சு அமைச்சர் கூட ரெண்டு பேரும் அனுப்புகிறார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அமைச்சர் வந்து தாண்டவராயன் பிள்ளை வந்து அந்த ஒரு இரண்டு இளைஞர்களை அறிமுகப்படுத்துறாரு மன்னருக்கு. அப்படி அறிமுகப்படுத்தவங்களவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மருது கருப்பு மருது அப்படின்னு வேலுநாச்சியார்ட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க யார் எல்லா விஷயமும் சொன்னோன்னே, என்ன வெள்ளை மருது கருப்பு மருதுன்னு பேர் வச்சுருக்கீங்க, நிறம் வந்து ஒருபோதும் பிரிவினை தூண்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன மருது பெரிய மருதுன்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ சின்ன மருது பெரிய மருது துணையோட தாண்டவராயன் பிள்ளை அவங்க சந்திக்க போகிறாரு. ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்துவடுகநாதரும் இளையராணி கௌரி நாச்சியாரும் காளையார் கோவிலில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கும் அவங்க தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ தரிசனம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரே கூடி நிற்குது, மண்ணையும் மன்னரையும் இளநாரையும் பார்க்குறதுக்கு திடீர்னு ஒரு வெடி சத்தம். என்னடா வெடி சத்தம்னு உடைவாளை உருவிட்டு மன்னர் வெளியே போனார். வெளியே போன மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வெள்ளையர்கள் வந்து சுற்றி நின்னோடனே ஒரு 20 பேரோட தலையை வெட்டி சாய்ச்சிட்டாரு. பெரிய ஒரு போர் மாதிரி அங்கே நடக்குது. கௌரியை வந்து மக்கள் சுண்டு தனியாக வச்சுட்டாங்க. மக்களுடைய மேக்காப்பாளர்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்துட்டாங்க. பயங்கரமான ஒரு பரபரப்பான சூழல். அந்த பாஞ்சோர் அப்படிங்கிறைய மேக்காப்பாளர் படையெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது மன்னர் வந்து பயங்கரமாக போர் புரியறாங்க. வெற்றிவேல் கூட பயங்கரமாக போர் புரியாரு. ஆனால் மறைஞ்சிருந்து யாரோ ஒருத்தர் வந்து மன்னரை பிரி வச்சு சுட்டுட்டாங்க. ஆனால் அதை பார்த்த கௌரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஞ்சு வஞ்சு மன்னர் மேலே விழுந்து முதுகில் ஒரு குண்டை தாங்கிட்டாங்க. ஸோ குண்டை தாங்கின கௌரியை வந்து தாங்கி பிடிக்கிறார் நம்முடைய முத்துவடுகநாதர் மன்னர். தாங்கி பிடிக்கிற நேரத்தில் அது சற்றும் எதிர்பாராத விதமாக இன்னொரு குண்டு வந்து மன்னருடைய நெஞ்சை பிளந்தது. அந்த ஆணு சத்தம் முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் உயிர் வந்து இந்த உடல் விட்டு பிரிஞ்சிருது. ஸோ இதை பார்த்துட்டு இந்த மக்கள் ஓன்னு அழறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா படைகள் அங்கிருந்து மக்கள்லாம் ஆங்கிலேயனை தாக்க ஆரம்பிச்சோன்னே அவன் தெரிச்சு ஓடிட்டான். ஸோ இந்த இந்த விஷயத்தை எப்படியாவது வேலுநாச்சியார்ட சொல்லணுமே, எப்படி சொல்றதுன்னு குதிரையை கண்மூடித்தனமாக ஓட்டிட்டு போறாரு நம்ம வெற்றிவேல். அங்கே பார்த்தீங்கன்னா கொல்லங்குடி அரண்மனை ராஜராஜேஸ்வரி கோவிலில் அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதா நம்ம மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கத்துறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க பரபரப்பை உணர்ந்து எல்லாரும் வந்துட்டாங்க. என்னென்னு பார்க்கும்பொழுது, ஆங்கிலேயர்கள் வந்து நம்முடைய மன்னரையும் இளையநாச்சியாரையும் வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மோசம் போயிட்டோம், அவங்க ரெண்டு பேரும் நம்ம விட்டு நீங்கிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே வேலுநாச்சியார் அப்படி கல் மாறி நின்றுட்டார், உறைந்து போய் நிற்கிறார். ஒரு பெண்ணுக்கு கணவன் இழந்ததை விட ஒரு சோகமான செய்தி இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும். அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. டக்குன்னு அழுகையை அடக்கிட்டு அந்த அறைக்குள்ளே போய் ஒரு உடையை மாட்டிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோடனே, எதுனாலும் நடக்கலாம், எல்லாரும் தயாராகுன்னு சொல்லி நேரில் காளையார் கோயிலுக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோயிலுடைய ஆரம்பத்தில் ஒரு பிச்சைக்காரன் நெத்தியில் கூட ஒரு குண்டு பாஞ்சிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பிள்ளை, ஒரு 5 பிள்ளை, அதோட மார்பில் கூட காட்டு பிரணித்தனமாக சுட்டிருக்காங்க. இதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதயம் கல் மாதிரி ஆகிட்டே வருது. கடைசி பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த கௌரி நாச்சியாரும் முத்துவடுகநாதருடைய ரெண்டு பேருடைய உடலும் வந்து துணியால் மூடப்பட்டிருக்கு. இதை பார்த்த யாருமே வந்து வேலுநாச்சியாரை தடுக்கவே இல்லை. அவங்க போய் அந்த முகத்தை திறந்து பார்த்துட்டு டக்குன்னு மூடி கண்ணை மூடிட்டாங்க. ஒரு சொட்டு அழுகை கூட அவங்களுக்கு மனசில் வரல. அவங்க எல்லாத்தையுமே அந்த போர்க்குணமாக உள்ளே பதுக்கிக்கிட்டாங்க. காளையார் கோயில் கோபுரத்தில் நிழலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்காலி புறப்பட்டது. அந்த நாற்காலியில் வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தாங்க. தாண்டவராயன் பிள்ளை அந்த மருது சகோதரர்கள் எல்லாரும் அப்படி சுற்றி இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, தாயுடைய தோளிலும் மடியிலும் படுத்தவன் இங்கே மண்ணில் கிடக்கிறான், என்னுடைய மார்பில் சார்ந்து அமைதி பெற்றவன் இங்கே மண்ணில் கிடக்கிறான், 1000 மக்களின் வாழ்வாதாரத்தை வீரத்தோடு எதிர்கொண்டவன் இதோ மண்ணில் கிடக்கிறான், என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று தாண்டவராயன் பிள்ளையிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் வாய் திறக்காமல் இருக்கிறார். டக்குன்னு எழுந்துச்சு என்ன சொல்கிறாங்க, எனக்கு இரண்டே வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறுதல், இன்னொன்று என் கணவனை கொன்றவனை தலையில் மண்ணில் விழும் வரை அவனுடன் போரிடுதல். இதில் இரண்டாவது வகையே எனக்கு சாரம் என்று கருதுகிறேன் என்று வேலுநாச்சியார் வந்து சொன்ன உடனே தாண்டவராயன் பிள்ளை வந்து, தாயை மன்னிக்க வேண்டும், நீங்கள் இந்த முடிவை எடுத்தது தவறு. ஏனென்றால் இப்போ வெள்ளையன் வந்து அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் முன்னேற்பாடுகளை செய்துதான் இதை செய்திருக்கிறான். எனவே நீங்கள் இதை செய்ய வேண்டாம்,
நம் முதலில் ஆக வேண்ட காரியத்தை பார்ப்போம், பின்பு இதை பற்றி பேசுவோம் என்று வேலுநாச்சியாரை சாந்தப்படுத்தினோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம மன்னருக்கும் கௌரி நாச்சியாருக்கும் தனித்தனியாக அந்த சடங்குகள் ஈவக்கிரியைகள் வேலுநாச்சியார் முடிக்கிறார். பார்த்தீங்கன்னா இறுதியாக அந்த நெருப்பை வைக்கிறாங்க. நெருப்பை வச்ச உடனே பேசியபடி பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியார், தாண்டவராயன் பிள்ளை, மருது சகோதரர்கள், வெற்றிவேல் வாத்தியார் எல்லாரும் தலைமறைவேடுறாங்க. இந்த தலைமறைவாகி போகும்பொழுது ஒரு அந்த வழியில் குதிரையை விரட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூணில் ஒரு பெண் கட்டப்பட்டிருக்கிறாள். அந்த அவசரத்துலையும் என்னென்ன ஏதுன்னு பார்த்து, இந்த நான் மாடு பேசிக்கிட்டு இருந்தேங்க, என் மாடு திருடர்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதை வச்சு தான் நான் கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கும் பொழுது கழுத்தில் கையில் இருந்த அந்த நகையெல்லாம் கழட்டி உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. என் பேர் உடையாள் அப்படின்னு சொல்கிறான். உடையாள சொன்னா, இதை உன் கல்யாணத்துக்கு வச்சுக்கோ, நீ போன மாடு நிச்சயம் உன்ட்ட உறவுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், கல்யாண தேதி குறிச்சா என்னை கூப்பிடு அப்படின்றாங்க. ஸோ இந்த அம்மா வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. எந்த பக்கம், அந்த பக்கம் போகாதீங்கம்மா, அந்த பக்கம் வந்து வெள்ளையர்கள் இடமாட்டா இருக்கு, நீங்கள் இந்தாண்டா போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அந்த பக்கமாக போயிடுறாங்க. அவங்க அந்த இடத்துல மாடு மேய்ச்சிட்டு வராங்க. இதை வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இந்த உடையாள் மாடு மேய்ச்சதை பார்த்து இந்த இடத்துல தான் வந்து வேலுநாச்சியார் வந்ததாக தகவல் இருந்த ஆந்திலேயர்கள் நாங்கள் வராங்க. வந்த உடனே உடையாள்கிட்ட கேட்குறாங்க, இங்கே தான் வேலுநாச்சியார் வந்தாங்க, நீ பார்த்தியா எங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல அமைதியாக இருக்கு. மொத்தம் இறங்கி வந்து பலார்னு ஒன்று விடுறான். விட்ட உடனே இப்போ சொல்லு அப்படின்னு ஒன்று, வேலுநாச்சியார் வந்தது உண்மை தான், ஆனால் அவங்க எங்கே போனாங்கிறத நான் உங்களை சொல்லவே முடியாதுன்னு சொன்னேன், போட்டு காட்டவே அடிக்கிறாங்க அந்த பொண்ணு. உடையாள போட்டு காட்டடி அடிச்சோடனே அப்போ கூட அந்த பொண்ணு வாய் திறக்கலை. இனிமேல் அவளை பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ஒருத்தர் நினைச்சு தளபதி என்ன பண்ணா, பால் எடுத்து அவள் தலையை டபால் வெட்டிட்டான். பாருங்க எத்தனை சோகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படின்னு. வெட்டின உடனே அந்த வெட்டின போட்டு தலையை கீழே விழுந்த அந்த உடையாளுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கர்வம், ஒரு மிகப்பெரிய தலைமுறையை நான் காக்க பிறந்தவன் என்பது போல் ஒரு கர்வத்தோடு அந்த தலை கீழே விழுகிறான். தாண்டவராயன் பிள்ளை அமைச்சர் கொடுத்த ஐடியா படி இந்த வேலுநாச்சியார் மருது சகோதரர் எல்லாருமே வந்து எங்கே போகிறாங்க, நாட்டரசன் கோட்டையில் கோபால் நாயக்கர் அப்படிங்கிற மன்னருக்காக அவங்கள்ட்ட அடைக்கலம் போகிறதுக்காக தான் போகிறாங்க. அதனால் பேசி வச்சபடி இரவு நேரத்தில் மட்டும்தான் ஊருக்குள்ளே வரணும்னு அமைச்சர் ஏற்கனவே வேலுநாச்சியார்ட்ட சொல்லியிருந்தார். ஸோ அந்த காட்டு பகுதிக்குள்ளே போய் வேலுநாச்சியார் காத்திருக்காங்க. அப்படி காத்திருக்கும் பொழுது அந்த இரவுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே மாலை நேரம் சாஞ்சிட்டே இரவாகும் பொழுது கரெக்டாக அவங்க ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போகும்போது தூரத்துலேருந்து ஒரு குதிரை வந்து வேலுநாச்சியார் நோக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த குதிரையை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாழை எடுத்துட்டு இந்த குதிரையிலேருந்து நேராக பாஞ்சி அந்த குதிரையில் வர்றவருடைய கழுத்தை வைக்க டக்குன்னு வச்சுக்கிறாங்க. வச்சவொன்னே, நான் தாண்டவராயன் பிள்ளை, மன்னியுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து வாழை எடுத்து திரும்ப வச்சுக்கிட்டாங்க. என்னை மன்னியுங்கள் அமைச்சரே, நான் எதிரிகள் என்று நினைத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. தாண்டவராயன் பிள்ளை வந்து எப்படி ஒரு துடிப்போட வேலுநாச்சியார் இருக்காங்க, அவரால் எதிர்கொள்ளவே முடியல அவங்களுக்கு, அப்படி ஒரு வீரம், அப்படி ஒரு டக்குன்னு ஒரு அட்டாக். ஸோ என்ன அமைச்சரே இங்கேயே வந்துட்டீங்கன்னு கேட்டோன்னே, இல்லை அங்கே வந்து ஏற்கனவே எதிரிகள் வந்து தயாராக இருக்காங்க, நம்ம வருகை அறிந்து அப்படின்னு சொன்னோன்னா வேலுநாச்சியாருக்கு பொறி தட்டிடுச்சு. ஏன்னா குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு தாண்டவராயன் பிள்ளை, முகமது ஹைதர் அலி அப்படிங்கிறனுடைய அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு. ஸோ எல்லாரையும் நாங்கள் போயிட்டாங்க. ஸோ ஹைதர் அலி வந்தோடனே அந்த அவையில் எல்லாரும் இருக்காங்க, அங்கே வந்து கேட்குறாங்க, எங்கே வந்து தாண்டவராயன் பிள்ளை அமைச்சர், நீங்கள் வந்திருக்கீங்க, மருது சகோதரர் இருக்காங்க, வேலுநாச்சியார் எங்கேன்னு சொன்னோன்னே, ஒரு ஆண் வேடத்தில் வேலுநாச்சியார், நான் தான் வேலுநாச்சி அப்படின்னு சொன்னோன்னா அதை கூட உறுதியில் சொல்கிறார். உறுதியில் சொல்லிட்டு சிவகங்கை சீமை வந்து இப்போது போர் மேகம் சூண்டிருக்கு, கயவர்கள் வந்து நயவஞ்சகமாக நாட்டை அபகரித்து கொண்டார்கள், எங்களை எப்படியாவது நீங்கள் மீட்டணும், நாங்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு வந்து நவீன குண்டுகள், துப்பாக்கி முறைகள், போர் வழிகள் நீங்கள் வந்து எங்கள் படைகளை சொல்லித்தரணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒற்றன் வந்து வேலுநாச்சியருக்கு ஒரு செய்தி சொல்கிறான், உடையால் தாக்கப்பட்ட செய்தி, கொலையுண்ட செய்தி. இந்த செய்தியை கேட்ட உடனே கண்ணீர் விட்டு கதறினாங்க வேலுநாச்சியார். தன்னுடைய தந்தை இருந்தபொழுது வேலுநாச்சியார் அப்படி அழலை, தன்னுடைய மாமனார் இழந்தபொழுது அப்படி அழலை, தன்னுடைய கணவனை இழந்தபோது அப்படி அழலை, தன் சகோதரியான கௌரிநாச்சியார் இழந்தபோது கூட அப்படி அழலை. இவங்க எல்லாரும் எனக்கு ஏதாவது முறையில் சொந்தமாக இருந்திருக்காங்க, ஆனால் தன்னுடைய மக்கள், அதாவது தனக்காக வந்து வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து கொல்லப்படும் பொழுது வேலுநாச்சியார் வந்து அந்த தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வீரமங்கையாக இருக்காங்க. ஓன்னு அழுகிறாங்க, அவங்க யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு அளவு அவங்களே சமாதானமாகி, இதுவே வந்து முதல் என்னுடைய ஒரு உரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து எழுதுங்க, விருப்பாட்சியில் நான் தங்கியிருக்கிறேன், சிவகங்கை சீமையின் அந்த எதிரிகள்டிருந்து கைப்பற்றுறதுக்காக இளைஞர்கள், ஆவேசமான பெண்கள் எல்லாரும் விருப்பாட்சியை நோக்கி வாங்க, சீக்கிரமே நம்ம படை கொண்டு நம்ம சிவகங்கையை நம்ம கையில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பெரும்படை இங்கே வருது. அந்த பெரும்படை வந்தோடனே பெண்கள் படையில் வந்து ஸ்பெஷலாக வந்து வேலுநாச்சியார் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அந்த பெண்கள் படைக்கு உடையாள் படை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க.
திண்டுக்கல் மாவட்டம் வெறுப்பாட்சியில் தான் ஹைதர் அலி இடத்துல தான் வேலுநாச்சியார் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அந்த ஊர் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இளைஞர்கள், ஆவேசமான பெண்கள், துடிப்புடனான இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் படையில் சேர்ந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை பார்த்தீங்கன்னா அந்த படையில் ஒரு பெண் வந்து அந்த குளக்கரில் போய் துணியை துவைச்சிக்கிட்டு வராங்க. அப்படி வரும்போது வெற்றிவேல், அதாவது நம்ம சிலம்பவாத்தியார் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பெண்ணை மறித்து, ஆரம்பத்துலேருந்தே உண்மையில எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க, சோகமாகவே இருக்க அப்படின்னு கேட்டவுடனே, கணவனை இழந்த வேலுநாச்சியாரே திடமாக நாட்டை எப்படி மீட்பதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நீ ஏன் வந்து ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டவுடனே, ஒன்றும் இல்லை, நம்ம வேலுநாச்சியார் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையாக தான், நல்லா தாங்க முடியல, எப்படியாவது வந்து எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சோடனே அந்த பெண்ணுக்கு வந்து படிக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு படிக்க தெரியாதுங்க, நீதி நேர்மை தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப உன் ஜாதி என்னன்னு கேட்குறாங்க. நான் சாதிக்க பிறந்தவள், அதனால் எனக்கு ஜாதி தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஜாதியை சொல்கிறேயா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்கிறேன். தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொன்னோன்னே, நாளைக்கு நீ ஊருக்கு போகிறேன்னு சொன்னியே, போறியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எங்கள் அம்மா படம் சரியில்லை, சிவகங்கையை போய் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், டக்குன்னு ஒரு சீட் எடுத்து கையில் கொடுக்குறாரு. இது வந்து அரண்மனையில் வடக்கு திசையில் இருக்க ஒரு வீடு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்லாரி ராயன்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், அவன்கிட்ட அதை கொடுத்துரு, ஒரு செய்தி, முக்கியமான செய்தி அப்படின்றான். கை நிறைய பணம் கொடுக்குறான். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, வேலுநாச்சியார் உதவி செய்யும்போது நான் பணம் வாங்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்றாங்க. திரும்ப கொடுத்தோன்னா அவன் என்ன பண்ணுறான், துணியை எடுத்துகிட்டு அந்த அரைக்கு போய்ட்றான். அரைக்கு போனோடனே அவன் வந்து அதை அந்த அந்த சீட் எடுத்து வச்சிருந்தான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கான் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், அதை எடுத்து திறந்து படிக்கிறான். திறந்து படித்து பார்த்தா, வல்லாரி ராயனுக்கு வணக்கம், நான் இங்கேருந்து புதுக்கோட்டை மன்னருக்கும் தஞ்சாவூர் மன்னருக்கும் செய்திகள் சொல்வது, இங்கிருந்த முக்கியமான விஷயங்களை வெளியே சொல்றது நான் தான் அப்படின்னு வேலுநாச்சியாருக்கு என் மேல் சந்தேகம் வந்து விட்டது, எனவே நம் இருவருக்கும் உண்டான தொடர்பை நிறுத்திக் கொள்வோம் இத்துடன் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இதை பார்த்தோன்னா குயிலிக்கு கோபம் கொப்பளித்து வருது, கண்ணை தொடச்சாங்க, அந்த சீட்டை தூக்கி போட்டாங்க, நேர வெற்றிவேல் இருக்கிற ரூமுக்குள்ள போனாங்க, கையில கத்தி எடுத்து கரகரகரகரன்னு கழுத்தை அறுத்துட்டாங்க. அடல் சித்தம் கேட்டு தாண்டவராயன் பிள்ளை மருது சகோதரர் வேலுநாச்சியார் எல்லாரும் அங்கே வர்றதுக்குள்ள அந்த அந்த இடமே ரத்த வெள்ளமா இருக்கு. குயிலி மூஞ்சியெல்லாம் அப்படியே சூர சம்ஹாரம் பண்ண அந்த மர்தினி, சம்ஹார மர்தினி அவ்வளோ மாதிரியே இருக்காங்க அந்த குயிலி அப்படிங்கிற பெண். அந்த வேலுநாச்சியார் சொல்கிறாங்க அமைச்சர்கிட்ட, நானே அதை வெளியே சொல்லணும்னு நினச்சேன், இவருடைய செய்கைகள் சரியில்லைன்னு சொல்லி தான் என் பெண்ணை என்னுடைய வெள்ளச்சியை வந்து இவர் கையில் பாதுங்கன்னு சொல்லி கொடுத்தேன், அப்படியும் அவர் திருந்தலை. நான் காலையில் விடிஞ்ச உடனே தாண்டவராயன் பிள்ளை உங்கள் இடத்துல சொல்லி கதையை முடிக்கலான்னு இருந்தேன், குயிலி அவசரப்பட்டுட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தாண்டவராயன் பிள்ளைக்கு பயங்கர திக்கம் ஆகிப்போச்சு. நம்ம அமைச்சரவையில் அவர் மேலேயே ஒரு கேள்வி சந்தேகம் வந்துருச்சு, இப்படி ஒருத்தன் ஒற்றன் நம்ம கூடயே இருந்து எதிர்க்க வேலை செஞ்சுருக்கான், இது வந்து நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா மெய்க்காப்பாளராக கல்யாணாயி வேலுநாச்சியர் வந்த பொழுது கூடயே இருந்தவன், அவன் வந்து இப்படி பண்ணிட்டானே, அது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த தாண்டவராயன் பிள்ளை யோசிச்சு 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 அந்த இரவே உயிரை விடுகிறார். ஸோ வலது கையே ஒடிஞ்ச மாதிரி வேலுநாச்சியார் வந்து அந்த அமைச்சருடைய பிரிவு அவங்களால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமான சோகத்தில் திரும்பி ஆளாயிடுறாங்க. இதற்கு மேலும் பொறுமை காக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச வேலுநாச்சியார் பெரும் படையோட ஹைதரலி கிட்ட இருந்து 100 பீரங்கி 5000 துப்பாக்கியோட சேர்த்துக்கிட்டு அந்த படை விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை நோக்கி பயணிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா கோச்சடை கருபன் அப்படின்னு ஒரு கோயில் வரும்பொழுது மல்லரி ராயன் ஒரு பெரும் படை கொண்டு அங்கே வேலுநாச்சியாரை தடுக்கிறான். அந்த போரில் பார்த்தீங்கன்னா தாயை நீங்கள் அமர்கள் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கள் இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மட்டுமே போய் அந்த படையை சுக்கு நூறாக வைக்கிறாங்க, யாருமே உயிர் தப்பலை. அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு போர், ஒவ்வொரு வாளும் வந்து உயிர் பெற்று ஒவ்வொருத்தரும் கொள்றது போல இருந்தது. இரண்டு மலைகள் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பசங்களை அடிச்சு நொறுக்கிறேன் அப்படி இருக்கும், அதை மாதிரி தவிடுபடி ஆக்கினார்கள் மருது சகோதரர்கள். இறுதியில் எங்கிருந்தோ ஒருவன் என்ன பண்ணனா வேலுநாச்சியார் கிட்ட போய் அவர் முகத்துக்கு நேரம் துப்பாக்கி வச்சான். அது என்ன பண்ணா, சின்ன மருது வளரி வாழை வச்சு அவன் தலையை கொய்து வேலுநாச்சியார் காலில் சமர்ப்பணம் செய்தான். இதை மாதிரியான ஒரு ஒரு போர் தான் இனிமே நம்ம முழுதா வந்து அந்த முழுவதுமா நடந்துகிட்டே இருந்திருக்கு. மானாமதுரையில வைகை கரை அதை கடந்து அந்த பக்கம் போனோம். ஸோ கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே முந்தி நாள் இரவு அவங்க தங்கிட்டாங்க. காலையில பாத்தீங்கன்னா மார்டின் அப்படிங்கிறவன் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப இளைஞன், ஆங்கிலேய தளபதி, 3000 பேர் கொண்ட ஒரு படையோட நம்மளை எதிர்கொள்கிறான்னு ஒற்றன் செய்தி சொன்னோன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கலக்கமாகவே இருந்தது. ஏன்னா 3000 பேர் எதிர்கொள்கிற அளவுக்கு இந்த படை தாங்குமா அப்படின்னு எல்லாரும் கலக்கமாக தான் இருந்தாங்க. ஸோ வைகை ஆற்றுக்கு ரெண்டு பக்கமும் விடிய நாள் காலையில் ரெண்டு பக்கமும் பெரும் படை நிற்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து களம் கண்ட இடம் மானாமதுரை.
அந்த இடத்துல மது சகோதரர்கள் அவங்களோட படை வந்து ஆற்றை கடக்கிறது, மார்டின்ஸ் படையும் ஆற்றை கடக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல கரையை ரெண்டு படையும் சேர்ந்து பயங்கரமா போர் புரியுறாங்க. கிட்டத்தட்ட மார்டின்ஸ் பாக்குன்னா 60% வந்து அந்த படையை அடித்து நொறுக்கி இருந்தான். அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க வீரநாச்சியார். அந்த நேரத்துல அதாவது போர் படைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது போர் முறை ரொம்ப பயங்கரமா நம்ம இடத்துல லாஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லி போர் முறையை மாற்ற வேண்டும், மார்டின்ஸோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு வீரநாச்சியார் சொன்னோன்னு பெரிய மருது, சின்ன மருது, வீரநாச்சியார், குயிலி நாலு பேரும் நாலு திசையிலிருந்து நீங்க வந்து திரு அதாவது பெரிய மருது வந்து வடதிசை, சின்ன மருது தென் திசை, குயிலி வந்து மேற்திசை, நான் யானை மீது ஏறி வளைகடை நோக்கி மத்திய பகுதியில் நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டாங்க. ஒவ்வொரு திசையிலிருந்து போனோன்னு இந்த துப்பாக்கி ஏந்திய படைகள் வந்து அந்த அந்த வயல்ல மறைஞ்சிருங்க, ஒரு உயிர் கூட இங்கிருந்து உயிரோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைஞ்சுக்க சொல்றாங்க. தப்பி ஓடியவர்கள் எல்லாரையும் நீங்க சுட்டு தள்ளிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ யானை மீது ஏறி ஒரு கையில் வாழும் ஒரு கையில் வேலுடனும் இந்த வேங்கை புலி அனைவரையும் சூறையாடி கொண்டிருந்தது. மார்டின்ஸ் தலையை வந்து மருது சகோதரர்களே பெரிய மருது சுழட்டி கொண்டு வேலுநாச்சியார் காலிலே தூக்கி எறிந்தார். தப்பி ஓடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பி எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க அந்த வயலுக்குள்ள. அந்த வெளியே உள்ள ஓடினவங்களை அந்த சங்கர் படத்தில் வர்ற மாதிரி சுட்டு வீழ்த்துகிறார்கள் அங்கே மறைந்திருந்த துப்பாக்கி படை. இப்படித்தான் மானாமுதிரியை வெற்றி கொள்கிறார் வேலுநாச்சியார். ஸ்மித் அப்படிங்கிற ஆங்கிலேய தளபதி காளையார் கோவில் கிட்ட வேலுநாச்சியார் வரதறிஞ்சு அங்க ஒரு படையோட நின்னான். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீடித்த போர்ல குதிரை ஏறி தப்பி ஓடிவிட்டான் அந்த ஸ்மித். காளையார் கோவில் நடந்த விஷயங்கள்லாம் சம்பவத்துக்குள்ள அந்த சம்பவம்லாம் வேலுநாச்சியார் அப்படியே கண் முன்னாடி வர கண்களில் கண்ணீர் தேங்கி நிற்க துடைத்து கொண்டு முன்னேறுகிறார் வீரநாச்சியார். அப்போ பார்த்தீங்கன்னா அரியாக்குறிச்சி அப்படிங்கிறதுல படை மொத்தமும் நிறுத்தி மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்துகிறார் வீரநாச்சியார். கணவருக்கு கூட அப்படி அஞ்சலி செலுத்தலை, ஆனால் அந்த இடத்துல தான் உடையாள் வெட்டுப்பட்டான்னு தெரிஞ்சிருந்து அந்த இடத்துல நின்று மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்துகிறார். அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட இந்த கொல்லங்குடி மற்றும் அரியாக்குறிச்சி கிராமத்தை தானமாக வழங்குகிறேன், இங்கே வந்து உடையாளுக்கு ஒரு கோயில் எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த வேளாளர்கள் அதான் வந்து இந்த கோயிலில் பூஜை செய்யணும் அப்படின்னு அவங்க உரிமையும் கொடுக்குறாங்க. இந்த கழுத்தில் இருந்த தங்க தாலியை அப்போதான் அவங்க கலட்டி இந்த கோயிலுக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அரியாக்குறிச்சியில் வெட்டுக்காளியம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னேறி போயிட்டு இருக்கு நம்முடைய வெற்றி படை. கிட்டத்தட்ட நம்ம சிவகங்கை ஊருக்குள்ளே போகும்பொழுது அந்த இடத்துல வந்து திருப்பத்தூர் வந்து ஆங்கிலேயர் கையில் தான் இருக்கு, சிவகங்கை ஆங்கிலேயன் கையில் தான் இருக்கு. ஸோ எனவே பெரிய மருது தலைமையில 3000 பேர் படை மற்றும் 5 பீரங்கி படை வந்து நவாபோட பதவியை எதிர்கொள்ளட்டும், சின்ன மருது திருப்பத்தூர் படையில் திருப்பத்தூர் சென்று கோட்டையை மீட்கட்டும், நான் சிவகங்கை அரண்மனைக்குள் செல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஒற்றன் மொழி வந்து இதுவரை நீங்கள் கண்டிராத போர், மிகப்பெரிய போர், தயவு செய்து நிறைய உயிர்கள் சேதமாக இருக்க போறது அப்படின்னு ஒரு ஒற்றன் செய்தியை சொன்னோம்னா ஒரு கிழவி வந்து அந்த இடத்துல என்ன இதுக்கெல்லாம் பயப்பட சொல்றியா அப்படின்னு கேட்ட உடனே யார் நீங்கள் என்று சொல்லவும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்றது இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இந்த படை பயப்படுமா, கவலைப்படாதீங்க, 2 நாள் வந்து கழிச்சு விஜயதசமி வருது, அன்னைக்கு மக்கள் அதாவது முன்னி பெண்களுக்கு மட்டும் அரண்மனைக்குள் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி ஆலயத்துல வழிபாடு செய்யறதுக்கு திறந்து வைக்கிறாங்க, அதுல நம்ம பெண்களோட பெண்களா மாறுவதோட போயிட்டோம் அப்படின்னா நம்ம எதிரிகளை ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அந்த கிழவி சொல்லி சிரிக்கிறான். உடனே வேலுநாச்சியார் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறாங்களே நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த சிரிப்பை தான் மீண்டும் வெளிப்படுத்துறாங்க அந்த கிழவி. அப்ப மருது கோவப்பட்டு வாழை எடுத்து கத்திக்கிட்ட கழுத்துக்கிட்ட வச்சு இப்ப யார் என்று சொல்றியா அவனை கொல்லவான்னு கேட்ட உடனே அந்த 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 வந்து கிழவி தோட்டத்திலிருந்து வெளியே வரா குயிலி. அந்த அப்படியே கட்டி பிடிச்சி இப்ப ஏற்பட்ட தந்திரம் மிக்க பெண் அப்படின்னு சொல்லி குயிலியை உச்சி முகர்ந்து கட்டி பிடிக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா விஜயதசமி கோயிலுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய மருது அந்த கோட்டையை கைப்பற்றிட்டார். கைப்பற்றின உடனே நவாப்படையை சுக்குநூறாக ஆக்கிட்டு இருக்கார் சின்ன மருது. ஸோ அந்த கோயிலுக்குள்ள அந்த அந்த ஆலயத்துக்குள்ள வழிபாடுகளை செஞ்சுட்டு டக்குன்னு வாழை எடுத்து சுத்திரிகளை வெட்ட ஆரம்பிக்கிறார் வேலுநாச்சியார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குயிலி, அதுக்கப்புறம் அந்த கவிஞர்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவங்க கூட மாறுவேடத்தில் போய் எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கான். அவங்க கையில் துப்பாக்கி வச்சு எல்லாரும் சுட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாஞ்சோர் அப்படிங்கிறத நோக்கி தான் வேலுநாச்சியார் போயிட்டு இருக்காரு. பாஞ்சோர் வேலுநாச்சியார் நோக்கி சுட சுட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணாம் பதுங்கி பதுங்கி போறாரு. இறுதியில துப்பாக்கியை தொலைத்தவனாக பாஞ்சோர் வாளினுடைய உதவியை நாடுகிறான். அப்பொழுது ரெண்டு கையில இருந்த வாளை தூக்கி எரிஞ்சிட்டு இதுக்காக தான்டா காத்திருக்குன்னு சொல்லி அவனுடைய கையில ஆயுதமே இல்லாம பாஞ்சோரை கீழே தள்ளி முகத்துல துப்பிடுறாங்க. இது பாரதி சொன்னது நமக்கு ஞாபகம் வருது, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா,
மோதி மிதித்து விடு பாப்பா, நெஞ்சில் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்னது ஞாபகம் வந்தது. உன்னை நான் கொண்டுடலாம், ஆனால் கொண்டா நான் வந்து என் கணவன் நீ கொண்டதுனால கொண்டதாக அர்த்தமாயிடும், எனக்கு என் சீமையைதான் முக்கியம், தப்பித்து போன்னு சொல்லிடுறாங்க. ஸோ உயிர் பிச்சை வாங்கிட்டு அவன் அப்படியே ஓடி போயிடுறான். ஸோ வெற்றி முழக்கத்தில் வேலுநாச்சியார் வந்து மேலும் முன்னேறிட்டே எல்லா படையும் அழைச்சிக்கிட்டே வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய தளபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உல் உம்ரான்னு சொன்னேன்ல, உந்த உல் உம்ரா, அவன் வந்து ஒரு உத்தரவு பிடிக்கிறான், ஆயுத கடங்கள் இருக்கிற மொத்த பீரங்கி துப்பாக்கியும் எடுத்து இங்கே வேலுநாச்சியார் அழிச்சிருங்கன்னு உத்தரவு கொடுக்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய உடம்புல தீயை பிடிச்சிக்கிட்டு ஆயுத கடங்களை குளிக்கிறாங்க, அப்படியே குதிச்சிடுறாங்க. குதிச்ச 2 செகண்டில் ஆயுத கடங்கு மொத்தமும் செதறி வெடிக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து வேலுநாச்சியார வெற்றி 90%-98% உறுதிப்படுத்துது. எஞ்சி நிற்கும் படைகளை வேலுநாச்சியார் வெட்டி சாய்த்து விட்டு அரண்மனை மொத்தம் வேலுநாச்சியார் கண்ட்ரோலில் வந்தவுடனே அந்த ஆயுதக் கடங்குக்கு போகிறாங்க. அங்கே யார் அந்த வேலையை செஞ்சா அப்படின்னு பார்த்தா கருகி கிடக்கிறாள் குயில். போரில் உயிரிழந்தவர்களுக்காக 1 மாத காலம் துக்கம் அனுசரிக்கப்பட்டது சிவகங்கை சென்னை. 1 மாதத்துக்கு பிறகு வேலுநாச்சியார் வீரமங்கை அங்கே ராணியாக முடிச்சுட்டு பெறுகிறாள். இதோட வேலுநாச்சியாரோட கதை முடிஞ்சு. ஆனால் இன்னைக்கும் சிவகங்கை போனீங்க அப்படின்னா அந்த வேலுநாச்சியாருடைய உணர்வுகள் நம்ம நெஞ்சில் வந்து பட்டு நம்மளுடைய தேசப்பற்ற அதிகப்படுத்துது. ஸோ இன்றைக்கும் கூட நம்ம என்ன தெரியுது இந்த கதை மூலமாக அப்படின்னா, ஒரு நம்மளுடைய சாதாரணமாக பிறந்த ஒரு பெண் வாழ்க்கையில் ஏற்பட அந்த இன்னல்கள் மூலமாக எப்படி அதை எதிர்கொண்டு ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ தெரியுது. ஸோ இது வந்து பெண்களுக்காக மிகப்பெரிய ஒரு உதாரணம் வேலுநாச்சியார், ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு உதாரணம் வேலுநாச்சியார், மிகப்பெரிய வார் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு உதாரணம் வேலுநாச்சியார், மொத்த மனித வரலாற்றுக்கே நம்மளுடைய தமிழர் வரலாற்றுக்கே மிகப்பெரிய ஒரு வீரமங்கை வந்து வேற யாருமே இல்லை, இருந்ததில்லை, ஒரே ஒரு வேலுநாச்சியார் மட்டும்தான். முழுக்க முழுக்க துரோகத்தின் அடிப்படையிலேயே வந்து தமிழருடைய வரலாறு முடிந்திருக்கிறது. ஒரு வீரன் கூட தமிழனை துணிந்து நின்று நேரடியாக வீழ்த்தியதில்லை என்பது வேலுநாச்சியார் மூலமா நமக்கு தெரியுது. வீரமங்கை வேலுநாச்சியார், விவேகமங்கை வேலுநாச்சியார், வெற்றிமங்கை வேலுநாச்சியார், வேலுநாச்சியார் புகழ் வாழ்க. இது உலகத்திற்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டியாக வாழ்ந்த வேலுநாச்சியார் புகழ் உலகெங்கும் பரவுக. இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கறதுக்கு தூர்ப்புசீனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை உடனே தெரிஞ்சுக்க கீழே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.